டெல்டா அக்வா கேர் அப்படிங்கிறது யார் ஃபவுண்டரு எப்போ ஆரம்பிச்சிங்க, இதில் எப்படி உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு இது வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணேன் சார். 2009 ஆமாம். சரி, ஃபாதர் அவங்க வந்து வாட்டர் பிஸ்னஸாக பண்ணுறோம், அதோட ஒரு இடத்துல அதை சேர்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சரி, ஒரு தூய்மையான குடிநீர் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்தோம். சரி, இப்போ அது நல்லா போயிட்டுருக்கு சார். மந்த்லி ஒரு 30 மிஷின்ஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிடுச்சு. சேல்ஸ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது. சரி, போக போக அது நல்லா போய் மார்க்கெட்டிங் நம்ம ஒரு 15 பேர் வேலை பார்த்து பண்ணிடுச்சு. ஓகே சார், இப்போ நீங்கள் தஞ்சையை பொறுத்த வரைக்கும் வாட்டரோட கண்டிஷன் எப்படி சார் இருக்குது? வாட்டரோட லெவல், வாட்டரோட கண்டிஷன் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு 200-300 இருக்கும். இருக்கும் தஞ்சாவூர் தாண்ட 1000-2000-3000 வரைக்கும் கிடையாது. தண்ணி கடினமாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. சரி சரி, அதெல்லாம் நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கா சார்? இப்போ இல்லை, நம்ம அதை விழிப்புணர்வு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். எப்படி விளம்பரம் மூலமாக கொடுக்குறோம்? ஃபஸ்ட்டு விளம்பரம் மூலமாக கொடுத்து இந்த மாதிரி குடிநீர் குடிக்கிறோம்னா என்ன ஆகுது அப்படின்றத விழிப்புணர்வு கொடுக்குறோம். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு அதை பண்ணிடுறாங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ தண்ணியை பொறுத்த வரைக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ குடிக்கிறதுனால? மெயினாக ஸ்டோன் வருது சார். ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபஸ்ட்டு அப்புறம் பக்கவாதம், கை கால் இது எல்லாமே இதில் தான் வருது. வாட்டர் ப்ராப்ளம் வந்து அது அவங்க பார்க்கல, தூய் கண்ணுக்கு பார்த்தா தெரியாது. தெரியாது, மெயினான குடிநீர் தான் தெரியும். அது நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம் தெரியாது, என்னென்ன இருக்குது, என்னென்ன வைரஸ் எல்லாம் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அது நம்ம பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்ன சார் பிராண்டட், என்ன பிராண்டட் பண்ணுறீங்க இப்போ? இப்போ நம்ம பண்ணுறது வந்து டெல்டா கோர், நம்ம ஓன் பிராண்டட் சார். சரி, அது இல்லாமல் பீரியட் மார்வலோட டீலர். பியூரிட்டி பீரியட் மார்வல், மார்வல் பீரியட்டோட டீலர், இந்துஸ்தான் யூனிலிவர். ஆமாம், அவங்களோட அதோட டீலர் டீலர் அதுவும் பண்ணுறது. அந்த மிஷினோட நம்ம மிஷின் தான் போயிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. ஓகே சார், இப்போ ஒரு மிஷினர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அக்வா கார்டு இருந்துச்சு, இப்போ நீங்கள் ஆர்வோன்னு வந்திருக்கு. இப்போ என்ன சார் டிஃப்ரெண்ட், என்ன இப்போ எதை யூஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க? அக்வா கார்டு வந்து நம்ம பண்ணுற சேம் மெத்தடு தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது நம்மளும் பண்ணுறோம். ஏன்னா அவங்க நேம் வாங்கிட்டாங்க, நம்மளோட அமௌண்ட்டோட அவங்க டபுள் மடங்கு. டபுள் மடங்கு இருக்கு. ஆர்வோ சிஸ்டம் என்ன சார் ப்ராப்ளம், என்ன மாதிரியான இருக்கும்? ஆர்வோ சிஸ்டம் பயன்படுறதுனால என்ன ஃபில்டர் கொடுக்கும் நமக்கு? வெறும் அவங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறது யூவிமாங்க, அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட், ஆமாம். அதுக்குள்ளே இந்த பேக்டீரியா உள்ளே போயிட்டு மயக்க நிலையில் வெளில வரும். திருப்பி வந்து அது மயக்கம் வந்து தெளிஞ்சு தெளிஞ்சிடும். யூவிங்கிறது ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ ஆர்வங்கிறது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வெளில தெளியுது. வெளில தெளியுது, வெளில தெளி அந்த இல்லை அந்த பேக்டீரியாவே இல்லாமல் பண்ணிடுறாங்க. சரி சரி, அதில் அது பேக்டீரியாலாம் போயிடும். அதில் நல்ல பேக்டீரியாவும் தேவைப்படும், நமக்கு உடம்புக்கு தேவைப்படும். அதனால என்ன பண்ணுறோம், திருப்பி இன்னொரு ஆட் பண்ணுறதுக்காக மினரல் கேட்டரிக்கு ஆட் பண்ணி தனியாக அதை வந்து திருப்பி நம்ம அந்த சத்தெல்லாம் ஏற்றுறோம். சரி, ஏற்றி கொடுக்கணும். இத்தனையும் இந்த ப்ராசஸ்ஸும் 8 ஸ்டேஜாக கொண்டு நம்ம நம்மளோட ப்ராடக்ட்டில் செஞ்சுருக்கோம். கொடுத்துருங்க. ஓகே சார், இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்டர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயற்கையான வாட்டர் எல்லா சத்தும் இருக்கும், பாக்டீரியா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுனால அது இது குறைஞ்சிருது அப்படின்னு ஒரு கருத்து. ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் நான் சொல்லுவாங்க, சப்ரஸ் பண்ணால் கண்டிப்பாக குறைஞ்சிடும். குறைஞ்சிரும், அதை ஆட் பண்ணுறது தான் மறுபடியும் மேலே சேர்க்குறோம். மேலே சேர்க்குறீங்க, 8th ஸ்டேஜாக அது பண்ணுறோம். பண்ணுறீங்க, நம்ம நமக்கு சத்தான இதெல்லாம் அதில் சேர்க்குறோம். தண்ணியில் என்னென்ன இருக்கணுமோ அது தண்ணி சேர்க்குறோம், கெட்டதை மட்டும் ஒதுக்கிட்டு சேர்த்து சேர்க்குறீங்க. ஓகே சார், பிராண்டடே நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் அக்வாகார், உங்கள் டெல்டா அக்வாகார்னு பண்ணுறீங்க, இதுக்கு என்ன மாதிரியான கேரண்டி வாரண்டி கொடுக்குறீங்க? சர்வீஸ் சப்போர்ட் எப்படி கொடுக்குறீங்க? அதாவது இப்போ அக்வாகார்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த வாரண்டியில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேருக்கெல்லாம் மாற்றுறதுக்கு பைசா வாங்கிக்கிறாங்க. சரி, நம்ம அப்படி கிடையாது சார். 1 இயர் ஃபுல்லாக இப்போ ஸ்பேர் எது மாற்றுறாங்கன்னா நம்ம பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். இப்போ சர்வீஸ் 3 வருஷத்துக்கு 4 சர்வீஸ் தான், 3 மந்த்ஸுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். சரி, அந்த சர்வீஸுக்கு ஃபில்டர் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். நாலு சர்வீஸும் ஃபில்டர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ ரேட் வைஸ் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? என்னென்ன மாடல் இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அக்வா கிராண்ட்னு ஒரு மாடல் இருக்குது, டால்ஃபின் ஒரு மாடல். டால்ஃபின் தான் அந்த பேசிக் மாடல். சரி, இதில் வந்தது ஆர்வில் ஆரம்பிச்சது பேசிக் டால்ஃபின். அதில் நான் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் வராது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த மாடல் வந்து இப்போ கிராண்ட்னு வச்சு நல்லா போயிட்டுருக்கு. சரி, அதான் 8 ஸ்டேஜ். 8th ஸ்டேஜ் வந்து நமக்கு சத்தான இதெல்லாம் சேர்க்குறோம். அது வந்து கிராண்ட் சொல்கிற மாடல். என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் சார்? நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 7500 ஆரம்பிச்சு. அந்த டால்ஃபின்ங்கிற மாதிரி பேசிக் மாடல். சரி, இருக்குது சார், 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ உங்கள் யூனிட் வந்து டொமஸ்டிக்ஸ் வீடுங்களுக்கு மட்டுமா இல்லை மார்க்கெட் கடைகள்? இண்டஸ்ட்ரியல் பண்ணுறோம் சார். பண்ணுறீங்க, காலேஜ் ஹாஸ்டலு இந்த
ஹாஸ்பிட்டல் எல்லாமே பண்ணுறோம் சார். அது இல்லாமல் இதில் இன்னொன்று என்னென்னா, வெறும் ஏன் வந்து நம்ம குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அயன்லாம் அதிகமாக இருக்கும், நம்ம அதை வச்சு குளித்தோம்னா முடியலாம் ஒரு மாதிரி முடி கொட்ட ஆரம்பிச்சு வெள்ளையாக படிஞ்சு. ஏன் நம்ம அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு, இப்போ குடிநீர் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள்லேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாமே வாஷிங் மிஷின் முதற்கொண்டு எல்லாம் ஃபால்ட் ஆகிறது வாய்ப்பு. வாஷிங் மிஷின்லாம் அந்த அயன் வாட்டர் போனதுலாம் சரி வராது, அது எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறது. ஒரு ஒட்டுமொத்தமாக 85,000 செலவு பண்ணோம்னா வீட்டுக்கு எல்லாமே குடிநீர் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். பெரும்பாலானவர்கள் இந்த ஃபில்டர் ரேட் அதிகமா இருக்கு, ஆரம்பத்துல வந்து கம்மியா சொல்றாங்க, ஆனா ஃபில்டர் ரேட்டுக்காக ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ரேட் வைசா ஏறப்ப ஏறுதான். நம்ம 1 year வரைக்கும் என்ன ஃபுல்லி இருக்குமோ அதான் வரும். அது இல்லாமல் வேற ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கோமோ அமௌண்ட் ஃபஸ்ட்டே எழுதி கொடுக்குறாங்க. கொட்டேஷன் இத்தனை ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு கொட்டேஷன் கொடுத்துருவோம், பில்லு கொடுக்கலையே அதில் கொடுத்துருவோம். சரி, இதான் ரேட் வருதுன்னா அது அதுதான் திரும்பி ஃபாலோ பண்ணணும். சர்வீஸ் சார்ஜாக எவ்வளோ சார் பண்ணுறீங்க இப்போ? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 8 ஃப்ரீ சர்வீஸ் 1 year அப்புறம் ஃபில்டர்லாம் மாற்றினா எவ்வளோ செலவாகும்? அதாவது ஒரு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 250 to 350 வரைக்கும். சரி, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபில்டர் சொல்லுவாங்க, அது வந்து 250 to 350 வரைக்கும். இதில் வந்து மெயினாக ஒரு வந்து மெம்பரன்பாங்க, மெம்பரன் தான் வந்து எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுறது. அந்த மெம்பரன் மட்டும் தான் வந்து 1500 வருது, அதுதான் அதோட மெயின் பார்ட்டு. அது மாத்திரம் தான் 1500 ஆகும். அது வந்து எப்போ நான் வந்து அந்த ஃபால்ட் ஆகும்னா, இந்த கடினமான தண்ணி ரொம்ப கடினமாக இருக்கும், அந்த கீழே வாசல் பக்கம் போயிட்டு ரொம்ப கடினமாக இருக்கும், சால்ட் வாட்டர்லாம் மிக்ஸ் ஆகி வரும். சரி, அதுதான் வந்து 6 months இருக்க ஃபால்ட் ஆகிடும். அந்த ஃபால்ட் ஆனாலும் அதை மாற்றி கொடுக்கணும் 1 year. அதுக்கு அடுத்துன்னா அந்த 1500 சார்ஜ் பண்ணுவோம் ப்ளஸ் 150. சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் சார் கவரேஜ் பண்ணுறீங்க? 60 kilometers பண்ணுறோம். 60 kilometers பண்ணுறீங்க. இப்போ ஹோட்டல்ஸு அந்த மாதிரி கமர்ஷியல்ல யாருக்கு பெரிய நிறுவனம் யாருக்கு பண்ணி கொடுத்துறீங்க? கமர்ஷியல் இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்துருக்கோம் சார், வல்லத்தில் இப்போ பண்ண போகிறோம். என்ன கவர்மெண்ட்னா என்ன ஸ்கூலுக்கு சார்? ஸ்கூல்ஸ்க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் வல்லத்தில் பண்ண போகிறீங்க. ஓகே சார், உங்கள்கிட்ட உள்ள லேபர்ஸ் எப்படியே உள்ளவங்க சர்வீஸ்னால் உடனே அட்டன் பண்ணிடுறீங்களா? இப்படி எவ்வளோ சார் அட்டன் பண்ணோம்னா இருக்கும் அவைலபிள் இருந்தாலும் நீங்கள் பண்ணிடுவோம், பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மிஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங்காக இல்லை நீங்கள் உங்கள் பிராண்டில் அசம்பிள் தான் பண்ணி இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அக்வா கார்டாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு ஆர்வர் சிஸ்டமாக இருந்தாலும் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் நிறைய எல்லாத்தையும் கொடுக்காங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணுறீங்களா? இஎம்ஐ பண்ணுறோம், ஒரு பார்ட் அமௌண்ட் வாங்கிக்கிறோம், பாக்கி பார்ட் அமௌண்ட்டு 3 months வாங்கிக்கிறோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? கொஞ்சம் கஷ்டம் அதை பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார், இப்போ இந்த ஃபீல்டில் எவ்வளவோ நிறுவனங்கள் போட்டி இருக்குது, இதில் நீங்கள் வந்து இந்த 2009 பண்ணுறீங்களா, 6 years வரைக்கும் நீங்கள் ஃபீல்டில் வந்துருக்கீங்கன்னா என்ன சக்ஸஸ்க்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஆல்ரெடி ஒரு நம்ம நேமுக்கு ஒரு இருக்கு சார், இருக்கு போர்வெல்ஸுக்கு நேம் இருக்குது, அது மூலியமாக தான் வந்துகிட்டு இருக்கேன். வெளியில் போனாலும் நம்ம அளவு மேப் பண்ணி பண்ணிக்க பண்ண முடியாது, அந்த போர்வெல் நேம் வச்சு தான் உள்ளே வந்துட்டு. ஃபீச்சர் என்ன சார் பிளானிங் உங்களுக்கு? ஃபீச்சர் பிளானிங் சார் நம்ம இதுலேயே ஒரு ஹை லெவலாக பண்ணணும் அப்படிங்க. உங்கள் நேம் சொல்லுங்க. என் நேம் பரமசிவன் சார். பிஎம்டெக் பண்ணிடுறேன் சார். பிஎம்டெக்கா? சரி சரி. இந்த ஃபீல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி ஃபீல்? அதுக்கடுத்து எப்படியும் பண்ணிட்டேன். வரேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஃபீல்டை? ஏன்னா ஒரு 3 years வந்து வெளில ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சார். சரி, நம்ம பிஸ்னஸ் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, ஃபாதரும் அதான் லைக் பண்ணாங்க. சரி, ஃபாதரோட வந்து ஒரு பொருளில் இருந்தேன், அப்புறம் வந்து என்ன சார் ஃபீச்சர் ஐடியாஸ் வேறு என்ன இருக்குது? வேறு இந்த இது சார்ந்து ஏதாவது ஐடியாஸ் இருக்கா ஃபீச்சரில்? மினரல் வாட்டர் அந்த யூனிட் அந்த மாதிரி என்ற ஒரு ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? இல்லை சார், அது வேண்டாம் சார், வேண்டாம். நம்ம பார்ட்டிக்கு நேராக வந்து கொடுக்கலாம் அப்படிங்க, கொடுத்தலாம் அவங்க கையிலே கொடுத்துருவோம் சார். சரி சார், சப்டிலைஸ் எதாவது கொடுப்பீங்களா? டெல்டா இதை பண்ணுவோம் சார், கண்டிப்பாக பண்ணுவோம் சார். கொடுப்பீங்க லெவல் மேலே போனோம், மேலே போனால் போயிடுங்க. ஓகே சார், நம்மளே அடுத்த கட்ட நடவடிக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், கொண்டது தான். ஓகே சார், உங்களுக்கு இந்த துறையில் வழிகாட்டி குருன்னு யாரை சொல்ல விரும்புறீங்க? வழிகாட்டி குருன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சார், அவர் தான் ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, முனியசாமின்னு சொல்லிட்டு சார், உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிங்க. 999 என்னோடய காண்டாக்ட் நம்பர், 999-88-9-437. ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் நம்பர் 4 சுந்தரம்பேட் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர். என்ன ஒன்று சுமதி என்டர்பிரைசஸ் நம்பர் தான்? சுமதி என்டர்பிரைசஸ்.
ஓகே. வேறு ஏதாவது உங்கள் நிறுவனத்தை பற்றி சிறப்பு அம்சங்கள் எதுவும் சொன்னால் சொல்லலாம் நீங்கள். ம், தேங்க்யூ சார், தேங்க்யூ.